ஏழுமலையானி வெங்கட்ரமணா என்னடா எல்லாரும் ரவுண்டா சுத்தி நின்னுகிட்டு பெருமாள் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சுவாமி எழுப்புறதுக்கு தான் பத்து பேருக்கு வேலையை சொல்லிட்டு நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க யார தூங்கிட்டு இருக்கிறதே கண்ண மூடிட்டு இருந்தா தூங்குறதா ஆயிடுமா வயசுல மூத்தவங்க கண்ணை மூடிக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஃபியூச்சரை பத்தி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா எங்களுக்கு ஏதாவது வேலை சொல்லுங்க ஏஜமா எனத்துல சொல்ல சொல்றீங்க என்ன வேலைய சொல்ல சொல்றீங்க நானும் ஒரு மேனி பொழுது ஒரு வேணுமா ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன வேலை சொல்றதுன்னு தெரியாம யோசி யோசிய தலைமுடியில கொண்டுகிட்டு இருக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய முடிந்ததா ஏஜமா முடிய பத்தியெல்லாம் நீ பேசக்கூடாது மண்டைய பாரு நான் நக்கிற மாதிரி இல்லைங்க இருபது முப்பது வருஷமா இந்த அழகு அப்படியே மெயின்டைன் பண்றீங்களேன்னு சொல்ல வந்தேன் இப்போ வரைக்கும் உங்க மார்க்கெட் குறையவே இல்லைங்களே உழைப்புட உழைப்பவன் உயர்வான்ட அது சரி என்னுடைய உழைப்ப பார்த்து நீ எதுக்காக பொறாமப்படுற உங்களை மட்டும் இல்லைங்க உங்க வைஃப பார்த்து அவருக்கு இன்னும் வயித்தறிச்சல் அதிகமாகுது ஏன் வைஃப பாக்கும்போது அவளுக்கு எதுக்குடா வயித்தறிச்சல் வரணும் ஏங்க வராது அவங்கள ஒரு தடவை பார்த்தா ஒவ்வொரு தடவையும் பார்க்கணும்னு தோணும் மான் குட்டி மாதிரி துள்ளி ஓடுவாங்களே அத இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கலாம் டேய் நிஜமாவே அவ வயித்தறிச்சல சொல்றியா இல்ல உன்னுடைய வர்ணனையை சொல்றியா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க எதுவும் இல்லனா எதுக்குடா எல்லார முகத்துல இவ்வளவு சிரிப்பே அவன ஒவ்வொருத்தர் தோல உரிச்சு தொங்க விட்டுருவேன் பாக்கடா இங்க இருந்து ரொம்ப சந்தோஷங்க எதுக்குடா இன்னைக்கு தான் யாரையும் கூட்டிட்டு வரம்ப தனியா வந்திருக்கீங்க இவர் யாருங்க இவர் பேரு நரசிம்மா வணக்கம்ங்க என்ன சன என்ன சன மறுபடியும் சொல்லு அம்மாவா ரொம்ப நல்ல பையன் ஆ தெரியுது நெத்தில எழுதி ஒட்டிருக்குது வேலை விஷயத்துல கூட உனக்கு பிடிக்கும் ஆ அதா புடிச்சிருச்சே கண்ணா இங்க பாரு அம்மா சொல்லு அம்மா இன்னையில இருந்து அவருக்கு இங்க தான் வேலை ஆல்ரெடி அவனே வேலைய ஆரம்பிச்சிட்டானே மாரடா கண்ணா தேவி பொம்மை மாதிரி இருக்காங்க நரசிம்மாவுக்கு தோப்புல ரெண்டு பெட்ரூம் இருக்குல்ல அதுல ஒன்னு கொடுத்துற எனது அவரு குடுக்குறதா அதுல தான் நாங்க இருக்கோம்ல அத ரெண்டு பெட்ரூம் இருக்குல்ல ஒரு பெட்ரூம்ல நான் தங்கி இருக்கறேன் இன்னொரு பெட்ரூம்ல அவ தங்கி இருக்கறல இப்ப தெரியுது உங்களுக்கு ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு ஏய் எவனடா அவன் என்ன திமிர அடிச்சடா வந்த தொலைச்சிரு வச்சாகிறதே டேய் என்னடா ஏன் கத்திக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட அறிவு இல்ல நல்லா கொட்டிக்கு தெரியுது இல்ல வயத்த வளக்குறதுக்கு பதிலா மூளைய வளத்துறோம் சந்தானம் நான் உன்னை எப்ப திட்டனாலும் சுத்தி கைத்தட்டல் கேக்குது கேக்குதா சார் செய்யோ இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பிச்சு எடுத்தா சரியா போயிடும் சரி நரசிம்மா சார் இவங்க என் மனைவி வணக்கங்க வணக்கம் நரசிம்மா உன் பக்கத்துல இருக்க அது என் பொண்டாட்டி ஏமா தேவி நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியாவ படுக்கறீங்க அம்மாடியோ அவர் கொரட்ட சத்தம் என்னால தாங்க முடியல ராத்திரி மட்டும் தான் தனித்தனியா தூங்குறோம் இவர ஜாக்கிரதையா பாத்துக்க ஆகட்டும் சார் புரிஞ்சதா புரிஞ்சது சார் இதுக்கு மேல புரிஞ்சுக்கிறதுக்கு விஷயமே இல்லையே ஒண்ணு ஜாக்கிரதையா பாத்துக்கணுமா உனக்கு என்ன வேலை குடுக்கறதுன்னு புரியல அது வந்து டிரைவர் சார் குழந்தைய கையில கொடுங்க வாடா கண்ணு பாவா உனக்கு நான் கதை சொல்லட்டுமா டிரைவர் சாரா அப்ப வேலைய நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா ஆமாங்க ஐயா தான் முடிவு பண்ணாரு ஆமாங்க நில்லே கம் ஹியர் இங்க வந்து நில்லே எனைய படிச்சிருக்க அஞ்சாம் கிளாஸ்ங்க ஆதி அத சொல்லு உன்ன நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோ இங்க இருக்கிற எல்லாரும் விட அதிகமா படிச்சிட்டோங்கற கர்மத்தோட தெரிஞ்சுக்கிட்டு தான் வெயி அந்த நிமிஷமே உன வேலைய விட்டுக்கிற அஞ்சாம் கிளாஸ் தாங்க அத நாங்க யாரும் படிக்கலையா போ ஹே இது படிச்சு பை